வெல்கம் டு ஃபன் மேஸ். அடுத்தது ட்ரையாங்கிள் ஏபிசி வரைஞ்சி அதோட இன்சென்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு இன்சென்டர் வரைய போகிறோம், சரியா? இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏபி 6 சென்டிமீட்டர், ஏபி 6 சென்டிமீட்டர், ஏபி 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாச்சு. அடுத்தது பிலேருந்துட்டு, பிலேருந்துட்டு 65 டிகிரி இருக்குதா? ஏபிசி அப்படின்னா இங்கேருந்து 65 எடுக்கணும். 65 65 இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம் பிலேருந்துட்டு. அடுத்தது இந்த ஏலேருந்துட்டு சி வந்து 7 சென்டிமீட்டர் இருக்குது, 7 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். செவன் சென்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன். இந்த பாயிண்ட் வச்சுங்க, இந்த ஆர்க் கட் பண்ணுற இடம் பாயிண்ட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடம் சி. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபார்ம் பண்ணியாச்சு, சரியா? அடுத்தது இந்த ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு ஆங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டார். இப்போ இந்த 65 டிகிரி இருக்குன்னா கரெக்டாக அந்த சென்டரில் ஒரு லைன், அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு ஒரு பைசெக்டார் வரைய போகிறோம். ஏதாவது ரெண்டுக்கு நம்ம எடுக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த இப்படி பேஸ் லைன் வரைகிறோம் இல்லையா, அதோட ரெண்டு சைடுக்கும் எடுக்கிற மாதிரி வழக்கமாக செய்கிறது. இப்போ கேம்பஸில் அளவுலாம் கிடையாது, இதுக்கு ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு அளவு எடுக்க போகிறோம், ஓகேவா? இதுக்கு அளவு தேவையில்லை. சரியா? இப்போ இதே அளவில் இப்படி எடுக்க முடியும், இப்படி ரெண்டு சைட்லேருந்தும் போடலாம். இங்கே என்னென்னா எல்லா ஆர்க்கும் இந்த ஒரே இடத்துலேயே வந்துடும், அதனால் நல்லா லாங் போயிடலாம். அடுத்தது இது ரெண்டும் ஒரே அளவு வச்சு போட்டுட்டோம், அதுக்கு பிறகு இதை மாற்றிக்கலாம். இப்போ நல்லா நல்லா லாங்காக போகுது, சரியா? இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆர்க் கட் பண்ண பாயிண்ட், அந்த பாயிண்ட்லேருந்துட்டு இந்த ஏக்கு ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு இந்த ஆங்கிளை ரெண்டு சம பாகமாக பிரிக்குது, இதுதான் ஆங்கிள் பைசெக்டர், சரியா? இதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் இங்கே பி பக்கம் செய்யணும். பியில் வச்சாச்சு. இந்த அளவு மாறல, இங்கே என்ன வைக்கிறனோ அதே தான் இங்கேயும் வைக்கிறோம், சரியா? இங்கே என்ன வைக்கிறனோ அதே தான் இங்கேயும். அடுத்தது இங்கே வச்சாச்சு. இந்த சென்டர் ஏரியாவில், இந்த சென்டர் எங்கே வரப்போதோ அங்கே ஆர்க் வர்ற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் லாங் போகிறோம். இங்கே எவ்வளோ வேணாலும் லாங் வச்சுக்கலாம், சரியா?
ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் பி கூட கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த லைன் வந்துட்டு இந்த ஆங்கிள் பியை ரெண்டு சம பாகமாக பிரிக்குது. 65 டிகிரி இருக்குதா இந்த இடம் பி டோட்டலாக? இப்போ அதில் பாதி 32.5, 32.5 அப்படி இருக்கும். இப்போ இந்த சென்ட் இந்த ரெண்டு ஆங்கிள் பைசெக்டர் கோண இருசம வெட்டி ரெண்டும் வெட்டுற இடம் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தான் ஐ. அதாவது இன் சர்க்கிளோட சென்டர், உள்வட்டம் வரைய போகிறோம் இல்லையா, அந்த உள்வட்டத்தோட சென்டர் இந்த ஐ. இப்போ அடுத்தது, இப்போ இந்த ஐயில் காம்பஸை வச்சு இந்த மூணு சைடும் டச் ஆகிற மாதிரி சர்க்கிள் வரைய போகிறோம் இல்லையா, அதுதான் இன் சர்க்கிள். இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா இதில் கரெக்டான பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணணும் சரியா. அந்த பாயிண்ட்டை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஐயில் வச்சாச்சு, இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு நம்ம இது எங்கே வேணாலும் செய்யலாம், நம்ம இந்த பேஸ்க்காக செய்கிறோம். ஒரு ரெண்டு பக்கமும் இந்த ஆர்க் போடுற அளவுக்கு இந்த காம்பஸ் வச்சுக்கிறோம். இங்கே ஒரு ஆர்க் போட்டிருக்கிறேன், இங்கே ஒரு ஆர்க் போட்டிருக்கிறேன் சரியா. இப்போ அடுத்தது இங்கே வச்சாச்சு, இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லாங்காக வரும். இங்கே ஒரு ஆர்க்கு, இப்படி ஒரு ஆர்க், இந்த ரெண்டு ஆர்க்கும் இங்கே கட் பண்ணியிருக்குது. இந்த கட் பண்ண பாயிண்ட்டு புள்ளி வச்சுக்கலாம், அதில் வந்துட்டு இந்த ஐக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன். சரியா, இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த ஏபியை கட் பண்ணுது இல்லையா, இந்த இடத்துக்கு நம்ம டீனு இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் தான் டி சரியா. இப்போ இந்த ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஐடி தான் அந்த நம்ம இன் சர்க்கிளுக்கு ரேடியஸ். அப்போது காம்பஸை ஐயில் வைக்கிறோம், ஐயில் வச்சாச்சு, டியில் செட் பண்ணுறோம். இந்த ஐடியை ரேடியஸாக வச்சு சர்க்கிள் வரைகிறோம். இது எல்லா இடத்துலையும் டச் ஆகும், மூணு சைடும் டச் ஆகும். மூணு சைடும் டச் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஐடி அளக்கணும், ஐடி என்ன வருதுன்னு பார்த்துட்டு அந்த ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா, அதை எழுத வேண்டியதுதான். இப்போ இதை அளந்தீங்க அப்படின்னா கரெக்டாக 19 mm வருது பாருங்கள், 19 கிட்ட வரும். கரெக்டாக 19 வரும்னு எதிர்பார்க்காதீங்க, 19க்கு பக்கத்தில் வரும் சரியா. அப்படி வந்துச்சுன்னா, அப்படி 19 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிருக்கீங்க, அதாவது 19க்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா கரெக்டாக வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன கேட்குறாங்க, ரேடியஸ், ரேடியஸ் ஆஃப் இன் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ஐடி இஸ் ஈக்குவல் டு 1.9 சென்டிமீட்டர் சரியா. சென்டிமீட்டரில் தான் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதனால் இதுலேருந்து இது வரைக்கும் மறுபடியும் ஒரு 1.9 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிட்டா போதும். இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுதிருங்க. இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு ஏபிசி கொடுத்த அளவுகள் பிரகாரம் வரைஞ்சிட்டோன்னு ஒரே லைனில் எழுதினா போதும் சரியா. அடுத்தது
measured in radius. சரியா? ID is equal to 1.9 centimeter. புரியுதா? வரைஞ்சு பாருங்க. தேங்க்யூ.